ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் சிட்டி லைஃப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க ஆனியன்னா சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது முட்டை. நான் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிடுறேன். பாருங்க, உடச்சி ஊற்றியாச்சு மூணு முட்டையும். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். உப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கிறேன். அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுறேன். ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் அடித்து வச்சுருக்க முட்டையை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றி விட்டுட்டு இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த ஆனியினை நான் அப்படியே மேலாக்க தூவி விட்டுறேன். இது போல் நம்ம ஆனியன் செஞ்சோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பிள்ளைங்க ஆனியன் சாப்பிட மாட்டேன்னு சாப்பாட்டில் கூட எடுத்து எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இது போல் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், நல்லா தூவி விட்டாச்சு. பாருங்கள், ஈவனாக ஃபுல்லாக நான் அப்படியே தூவி விட்டுட்டேன். இது போல் தூவி விடும்போது நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போது காரத்துக்கு ஏற்றாற் போல் கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக லைட்டாக தூவி விட்டுறேன். அதே போல் மிளகு பொடியும் கொஞ்சமாக எடுத்து மேலாக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுறேன். நான் வந்து மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி மேலே அழகாக வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூள் மிளகு பொடி இதெல்லாம் போட்டிருக்கோம். பாருங்கள், நான் மூடி வச்சிடுறேன். இப்போ எடுத்துகிட்டு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. மிதமான ஹீட்லேயே நீங்கள் ஹீட் பண்ணுங்கள், இல்லை அடி தீஞ்சு போயிடும். கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன் நான். இது முட்டை தோசை அப்படின்னு சொல்லலாம், ஆம்லேட் அப்படின்னு சொல்லலாம். பீஸா மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இது முட்டை பீஸா அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அடியும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. தீ ரொம்பவும் தீயாமல் கரெக்டான மிதமாட்டினே இருக்குது. இப்போ நான் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.